ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது காட் ஸ்ட்ரெஸ் கேமிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம வந்து மைன்கிராஃப்ட் ஒன் பிளாக் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒன் பிளாக்ல இருக்கோம்ல, இதில் மொத்தம் 10 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரஸ்ட்டு, நெதரு, எண்டு எக்ஸெட்ரா, அதில் வந்து 10வது ஃபேஸாக எண்டு வரும். ஸோ அதில் வந்து நம்ம என்டர் ட்ராகனை பீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்தே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வேர்ல்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பான் ஐட்டம், ஸோ ஃபஸ்ட்டு இதை உடக்க உடக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் லெவல் ஃபாரஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேரட்டு, பொட்டேட்டோ, சீட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணி நம்ம இருக்க பிளாட்ஃபார்மை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம கிடச்ச மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு வுட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை போய்ட்டு பிளாங்க்ஸாக மாற்றி நம்ம கிராஃப்டிங் டேபிளாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே இந்த பிளாக் மேலே நம்ம நின்று மைன் பண்ணோம்னா கண்டிப்பாக கீழே விழுந்து நம்மக்கிட்ட இருக்க பொருளாக போயிடும். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு வுட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம மறுபடியும் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு மொத்தம் 6 ஸ்லாப் வந்திருக்கு. ஸோ ஓகே, நைஸ். ஸோ இதை போய்ட்டு இப்போ ப்ளேஸ் பண்ணுவோம் சுற்றி. ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்க, கொஞ்சம் தப்பாக ப்ளேஸ் பண்ணால் கூட நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ ஓகே, இப்போ அப்போ கூட இன்னொன்று தேவைப்படும் நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னொரு வுட்டு இருந்தால் தான் நம்மளால் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ ஓகேங்க, கிடச்சிச்சு, பிடி ஸ்லாபாக மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, அச்சோ தெரியாமல் உட்காந்து வச்சிட்டங்க. ஸோ ஓகே, நின்றுட்டு இப்போ கிராஃப்டிங் டேபிள் தொட்டு 4 பிளாங்க்ஸ் மாற்றி மறுபடியும் 6 ஸ்லாப் தான் வரும். ஸோ போய்ட்டு வச்சிடலாம். ஓகேங்க, ஸோ ஃபைனலி ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதுலேயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேயே. ஸோ அது என்னதுன்னு போக போக சொல்கிறேன். ஸோ ஏகப்பட்ட பிளாக்ஸ் மைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஒரு பிளாக் இருக்குல்ல நடுவில், அது ஃபுல்லாக ஓக் பிளாங்க்ஸ் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஓக் வச்சு அக்கேஷ் வச்சு நான் காமிக்கிறேன், ஓகேங்க? ஸோ ஃபைனலி 2 ஸ்லாப் இது வந்து பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த அக்கேஷியா ஓக்கை வச்சு ஆல்டர்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நான் 33 பிளாக்கு மைன் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் காட்டினா உங்களுக்கு ரைட் சைடில் தெரியும். ஸோ ஓகேங்க, கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணக்கப்புறம் ஒரு ஷீப் ஸ்பான் ஆச்சு. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஷெல்டர், அதாவது ஃபார்ம் மாதிரி கட்டலாம். ஓகேங்க, ஸோ கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணி ஃபைனலி எப்படியோ 3 பிளாட்ஃபார்ம் வித்தில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட அப்போ கிடச்ச ஒரு செஸ்ட்டோட வச்சு நம்மளுக்கு தேவையில்லாத, இப்போதைக்கு தேவையில்லாத பொருள்லாம் வச்சுருவோம். ஸோ கேரட்டு, பொட்டேட்டோலாம் அப்புறமா நம்மளுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். ஸோ சீட்ஸ் இதெல்லாம் நம்ம பிளான் ஃபார்ம்லாம் கூடி சீக்கிரம் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஓகே, எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்க, ஸோ நாளைக்கு வந்து மோஸ்ட்டாக மைன்கிராஃப்ட் எஸ்எம்பி வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ மறுபடியும் மைனிங் தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்க, கொஞ்சம் நேரம் பண்ணேன், அப்புறம் ஒரு செஸ்ட் ஸ்பான் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பொட்டேட்டோ, கொஞ்சம் ஆப்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளி வேஸ்ட்டு தாங்க சொல்லணும் இந்த செஸ்ட்டை. சரி பரவாயில்ல, எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் மேபி ஃப்யூச்சரில் கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டபுள் செஸ்ட்டாக மாற்றி இப்போதைக்கு எல்லா பொருளையும் உள்ளே வச்சிடலாங்க. ஸோ ஓகே, ஃபைனலி வச்சாச்சு. ஸோ வுட்டுக்குன்னு தனி இதில் வச்சிடலாம். இப்போத்துலேருந்தே நம்ம செஸ்ட்டை கொஞ்சம் ஆர்கனைஸாக பண்ணால் தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து அதை அரேஞ்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ மறுபடியும் நான் கொஞ்சம் நேரம் மைனிங் தாங்க பண்ண போகிறேன். ஓகேங்க, ஸோ ஃபைனலி கொஞ்சம் நேரம் மைனிங் பண்ணேன், செஸ்ட்டு ஸ்பான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அனிமல்ஸும் ஸ்பான் ஆகிருக்குங்க. ஸோ காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு தேவையில்லாத பொருள்லாம் உள்ளே வச்சுருவோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் அனிமல்ஸ் ஸ்பான் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ளே என்னங்க இது, நல்ல லூட்டே கிடைக்க மாட்டேங்குது. சீடு, ஃப்ளவரு, அது இதுன்னு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த செஸ்ட்டை கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டோரேஜில் வச்சுருவோம், ஏன்னா அப்புறமா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் மறுபடியும் நம்ம செஸ்ட்டில் வைக்கணும். ஓகேங்க, கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் செஸ்ட் ஸ்பான் ஆகிருக்கு. ஸோ என்ன கிடைக்கும்? வா, ஒரு டைமண்டு, அப்புறம் கோல்டன் பிக்காக்ஸ், ஒரு கோல்டு ஆர்ஸ் ஆமர் கிடச்சிருக்கு. ஓகேங்க, எப்படி இந்த வேர்ல்டில் நம்மளோட ஃபஸ்ட்டு டைமண்டை எடுத்தாச்சு. ஸோ இந்த செஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம டபுள் செஸ்ட் ஒன்று மேக் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வேல்யூபிள் ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம். ஸோ எந்த பக்கம் சரி, இந்த பக்கம் வைப்போங்க. ஸோ வச்சுட்டு இதில் நம்மளோட வேல்யூபிள் ஐட்டம்ஸ்லாம் வச்சிடலாம். இப்போதைக்கு நம்ம கிடச்ச வுட்டு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது முன்னாடி எவ்வளோ அனிமல்ஸ் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஓகே, மறுபடியும் கொஞ்சம் நேரம் மைனிங்கில் அதான் இந்த ஒன் பிளாக் இது பண்ண போகிறேன். ஓகேங்க, கொஞ்சம் நேரம் பண்ண மறுபடியும் செஸ்ட்ஸ் பண்ணாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் பக்கெட்டு, ஐஸ் பேக்கு, அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் சாப்ளிங்லாம் கிடச்சிருக்கு. ஸோ சாப்ளிங்லாம் நம்மளுக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாப் எடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ் கியூப்லாம் பத்திரமா வச்சுருவோம்.
ஸோ ஓகே. ஸோ வீட் சீடியும் பத்திரமா வச்சிடலாம், பொட்டேட்டோவையும் பத்திரமா வச்சிடலாம். ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீ ஃபார்ம் பண்ணலாம், சின்னதாக இப்போதைக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த முட்டை கிடச்சிருக்கா இல்லை வரலங்க கோழி, நம்மளுக்கு மட்டும் லக்கே இல்லை. ஸோ ஓகே, இதை மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வா. செகண்ட் ஃபேஸும் வந்துருச்சுங்க, அண்டர் கிரவுண்ட் ஃபேஸு. ஸோ ஓகே நைஸ். அதுக்கு முன்னாடி தண்ணியை இங்கே ஊற்றிடலாம் ஓகேங்க. தண்ணியை ஊற்றிட்டு கீழே போயிட்டு இப்போ நம்ம வந்து ஐயோ ஆ ஓகேங்க போயாச்சு. இப்போ ஸ்லாப் இது அடியில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர வர ஃபேஸில் கிராவலு அது இதுன்னு வரும். ஸோ கிராவருக்கெலாம் வந்து கிராவல் சாண்டுக்கெலாம் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி தேவைப்படும், இல்லைனா கீழே விழுந்துடும். ஸோ இது மூலிமா அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம வாட்டர் பக்கெட்டில் வச்சு அப்புறமா அடுத்த பாட்டில் நம்ம இன்ஃபினைட்டை இது வாட்டர் சோர்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு நாலு டர்ட் வைப்போங்க சுற்றி, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீ சாப்லிங்ஸ்லாம் வைப்போம். ஸோ ஓகே இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்ச ட்ரீ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓகே, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு கோல்டன் பிக்காக்ஸ் இருந்ததில், ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டோன்லாம் மைன் பண்ணிக்கலாம் ஓகேங்க. ஸோ ஃபைனலி ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு கோல்டன் பிக்காக்ஸ் கிடச்சிது. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு மைன் பண்ணுவோம் ஓகே. கோல் கிடச்சிருக்கு நைஸ், பயங்கர ஃபாஸ்ட்டாக மைன் பண்ணுதுங்க. ஸோ ஓகே விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைன் பண்ணுவோம் ஓகே. நம்மளுக்கு தேவையான டூல்ஸு அப்புறமா வந்து ஃபர்னஸுக்கு தேவையான எல்லா ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வேறு லெவல் பண்ணலாம் ஓகேங்களா. பிளாட்ஃபார்ம்லாம் க்ரியேட் பண்ணி ட்ரீ ஃபார்ம்லேருந்து அனிமல் ஃபார்ம் பிளான் ஃபார்ம்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்டோன் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் கோல்டு பிக் எக்ஸ்பேஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தேவை இருக்காது ஓகே. செஸ்ட்டு ஃபானே இருக்குது ஓகேங்க. ஒரு கவு வெப் கிடச்சிருக்கு, பெட்டு செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கவு வெப்புக்கு 9 ஸ்ட்ரிங் வருதுங்க. ஐயோ இடி வேறு இடிக்குதுங்க, சரி விடுங்க. ஸோ 9 ஸ்ட்ரிங் வருது. ஸோ அதை வச்சு ரெண்டே ரெண்டு உள்ளு தாங்க செய்ய முடியும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம அந்த ரெண்டு உள்ளே வச்சு ஒரு பெட்டு செஞ்சுக்கலாம். ரெண்டு உள்ளு இல்லை, இன்னொரு உள்ளு கிடச்சக்கப்புறம் அங்கே ஒரு பெட்டு செஞ்சுக்கலாம். ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போயிட்டு நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஒரு ஸ்டிக் செஞ்சு நம்மளுக்கு தேவையான டூல்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் அப்புறமா ஒரு ஃபர்னஸ் செஞ்சுருக்கேன். ஸோ ஃபர்னஸ் வச்சு அதுக்குள்ளே நம்மளுக்கு கிடச்ச கோல் வச்சுக்கலாம். இந்த ஃபேஸ்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் அயனும் கிடைக்கும். ஸோ அயனும் நம்மளுக்கு முக்கியம். இப்போதைக்கு கோல்டன் பிக்காக்ஸ் எடுத்து உள்ளே வச்சுருவோம் பத்திரமா. ஸோ ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு செஸ்ட்டு செஞ்சிடலாங்க, ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபேஸில் கிடைக்கிற பொருள்லாம் வைக்கிறதுக்கு கன்ஃபார்மாக பத்தும். பத்தும்னா ஆர்கனைஸாக வச்சுக்கலாம். இந்த ஃபேஸ் அண்டர் கிரவுண்ட் ஃபேஸில் கிடைக்கிது. ஸோ ரெண்டு செஸ்ட்டை மாற்றி இதுக்கு சென்டரில் வச்சுருவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி ப்ளேஸ் பண்ணிடலாம், உட்காந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு கிரானைட்டுக்கு ஒரு தனி செக்ஷனு, அப்புறம் ஸ்டோனுக்கு தனி செக்ஷனு, அந்த மாதிரி எல்லாம் ப்ளேஸ் பண்ணிடுவோம் ஓகேங்க. ஸோ டைரக்ட் ஆண்டசைட். ஸோ நான் கொஞ்ச நேரம் மைனிங் தாங்க பண்ண போகிறேன். ஸோ அயன்லாம் கிடைக்கும், கிடைக்கட்டும். நம்மளுக்கு அயன்லாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு மைனிங் தாங்க பண்ண போகிறோம் ஓகேங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் அயன் பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு, எப்படியோ ஒரு அயன் ஒரு கோல் கிடச்சிருக்கு ஓகே ஃபைன், நல்லது தான். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணுங்க, அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அடுத்த பாட்டில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடச்ச ஒரு அயனிங்கிட்ட சூடு பண்ணுவோங்க. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம மறுபடியும் மைனிங் தாங்க கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகேங்க. கொஞ்ச நேரம் பண்ணேன், அப்புறம் மறுபடியும் ஒரு கவு இப்போ கிடச்சிச்சு. ஸோ ஓகே இதை வச்சு எப்படியாவது நம்ம ஃபைனலி ஒரு பெட்டு செஞ்சுருவோம், இந்த மாதிரி நைட்டெல்லாம் கடந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஷீப்பும் ஸ்பானச்சு, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கவு வெப்ப வச்சு உள்ளு மேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு உள்ளு மேக் பண்ணி இப்போ ஃபைனலி போயிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு நாலு பிளான்ஸ் தேவைப்படுது நம்மக்கிட்ட, ஆல்ரெடி ரெண்டு இருக்கு. ஸோ இன்னொரு உட்டை வச்சு நம்ம பண்ணுறலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இதில் கிடச்சதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோங்க. ஸோ ஃபைனலி ஒரு ஸ்டாக் காபிள் ஸ்டோன் கிட்டே கிடச்சிருக்கு. ஸோ ஓகே நம்மளுக்கு இன்னும் லாவா பக்கெட் கிடைக்கலங்க. கிடச்சதுன்னா நம்ம அன்லிமிட்டெட் ஸ்டோன், அதாவது ஸ்டோன் ஃபார்ம் பண்ணிக்கலாம், காபிள் ஸ்டோன் ஃபார்ம். ஸோ ஓகே மறுபடியும் அயன்லாம் ஏகப்பட்டது கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு முட்டை இருக்குது, இங்கே ஒரு முட்டை இருக்குது, என்னங்க முட்டைக்குள்ளேருந்து கோழி வரவே மாட்டேங்குது. ஸோ ஓகே விடுங்க, இப்போதைக்கு நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு செய்வோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு ஓக் எடுத்துக்கலாம் ஓகேங்க. ஸோ ஃபைனலி எடுத்தாச்சு. ஸோ போயிட்டு ஐயோ ஓகேங்க அச்சா போச்சுங்க ஒரு கோழி, சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு பெட்டு செஞ்சுக்கலாங்க. ஸோ பெட்டு செஞ்சு ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நம்ம பெட்டை ப்ளேஸ் பண்ணி ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு இது கிடைக்கிற, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் கிடைக்கிற டர்ட் ரொம்ப முக்கியம், ஏன்னா
லிமிட்டடாக தான் கிடைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் பண்ணேன், அப்புறம் மறுபடியும் ஒன்று கிடச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கேம்லேயே முக்கியமான விஷயமாக ஒன்று கிடச்சிருக்கேன், அதுதான் கிராஸ் பிளாக். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டர்ட்டில் இந்த ஒரு கிளாஸ் பிளாக்கை வச்சா போது எல்லாமே கிராஸாக மாறிடும். ஸோ ஓகேங்க, அவ்வளோதான் இந்த கேம் பிளே. இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே கமெண்டில் என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த பார்ட் இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ்.